தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தளபதி அவர்களுடைய 70ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு 90 நிகழ்ச்சிகள் என்று வரையறுக்கப்பட்டு இன்றைக்கு 9வது நிகழ்ச்சியாக உடல்நலம் காப்போம் உயிரினம் மீட்போம் என்ற தலைப்பிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மருத்துவ முகாமை மருத்துவரணியுடைய தலைவர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அன்பிற்கினிய கனிமொழி அவர்கள் துவக்கி வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார். இன்றைய நடைபெறுகின்ற இந்த மருத்துவமனையில் சுமார் 700க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளும் உயர் சிகிச்சை வேண்டுமென்றால் அருகிலே இருக்கின்ற ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கின்ற நிலையும் இந்த மருத்துவ முகாமிலே கண் சிகிச்சை மற்றும் பல் சிகிச்சை முகாமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கண் சிகிச்சை முகாமிலே முழுமையாக கண் பார்வை கிடைப்பதற்கு அவர்களுக்கு கண்ணாடிகள் பரிந்துரைத்தால் அதையும் கட்டணமில்லாமல் பெற்றுத்தருவதற்கும் கண்புறை இருந்தால் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்குண்டான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஏழை மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள் பயன்படுகின்ற அளவிற்கு இந்த மருத்துவ முகாம் அமைகின்றது. இதுபோன்று நடைபெறுகின்ற இந்த 90 நிகழ்வுகளிலும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கு கல்வி உதவித்தொகை, கழகத்தின் சார்பில் கழகம் காத்த மூத்த முன்னோடிகளுக்கு மூத்தோர் உதவித்தொகை, அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதேபோல் கருணை இல்லங்களுக்கு, அதேபோல் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் இருக்கின்ற குடியிருப்பாளர்களுக்கு, அதேபோல் மகப்பேறு உதவிக்காக முழு மாத கர்ப்பிணிகளுக்கு என்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவிடுகின்ற பல்லாயிரக்கணக்கானோர்கள் நலம் பெறுகின்ற ஒரு உன்னதமான சேவையை பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 8ஆம் தேதி வரையில் 90 நிகழ்ச்சிகள் என்று நடத்தப்பட்டு 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பலனடைகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கழக நிர்வாகிகளோடு இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதில் குறிப்பாக மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய தொடர் 55 ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் அவர் ஆற்றியிருக்கின்ற பங்களிப்பு, அவர் சந்தித்திருக்கின்ற போராட்ட களங்கள், அவர் மேற்கொண்டிருக்கின்ற பிரச்சார பயணங்கள், அவர் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் போன்றவற்றை விளக்குகின்ற வகையில் சிறந்ததொரு புகைப்பட கண்காட்சியை நம்முடைய ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அமைத்திருக்கின்றோம். இன்றைக்கு அந்த புகைப்பட கண்காட்சி 5வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த புகைப்பட கண்காட்சியில் கல்லூரிகளை பயிலுகின்ற மாணவ செல்வங்கள், உயர்கல்வி படிக்கின்ற மாணவ செல்வங்கள், மருத்துவத்துறையிலே பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், பணியாளர்கள் என்று அனைத்து தரப்பட்ட மக்களும் இதுவரையில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கண்காட்சியை கண்டு களித்திருக்கின்றார்கள். இன்னும் இருக்கின்ற இன்றோடு சேர்த்து 8 நாட்கள் இருக்கின்றது. இந்த 8 நாட்களிலும் பலாயிரக்கணக்கானோர் இந்த புகைப்பட கண்காட்சியை பார்ப்பதற்கு வருகை தருவார்கள் என்று நம்புகிறோம். ஆகவே சிறப்பு வாய்ந்த இந்த கண்காட்சியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய 55 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பொது வாழ்க்கையினை தத்துரூபமாக எடுத்து கூறுகின்ற ஒரு கண்காட்சியாக அமைந்திருக்கிறது என்று கண்காட்சியை பார்த்துவிட்டு செல்பவர் மகிழ்ச்சியோடு கூறுவது எங்களுக்கு மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 420 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றன. இதுவரையில் 2600 கோயில்களுக்கு உயர்மட்ட குழுவினுடைய ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட கிராமப்புறம் மற்றும் ஆதி திராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயில்களில் 2500 கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 15 நாட்களுக்கு ஒரு முறை எஸ்எல்சி அந்த கமிட்டியினுடைய அறிவிப்பில் திருக்கோயில்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு தடவை குறைந்தபட்சம் 80லிருந்து 100 கோயில்களுக்கு
ஒப்புதல் வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த 20 மாத கால ஆட்சியில் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவருடைய ஆட்சியில் 2000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவுதானம்மா. மதுரை கிளையிலே திருச்சி வயலூர் முருகன் திருக்கோயிலில் நியமிக்கப்பட்ட இரண்டு அர்ச்சகருடைய பணி நியமனத்திற்கு தடை ஆணை பிறப்பித்து ஏற்கனவே அங்கே பணியில் இருந்ததாக கூறப்படுகின்ற இருவருக்கு 8 வாரங்களுக்குள் அதற்குண்டான தீர்வை காண சொல்லி ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. சட்ட வல்லுநர்களோடு கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வழக்கறிஞர்கள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று கருத்துரை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே வெகு விரைவில் அதற்குண்டான மேல்முறையீட்டு மனுவை இந்து சமயத்துறையின் சார்பில் திருச்சி வயலூர் திருக்கோயில் முருகன் திருக்கோயில் சார்பில் நிச்சயமாக மேல்முறையீடு செய்யப்படும். ஆக இன்றைக்கு தெளிவாக காவல்துறை சார்பிலே அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அப்படி எந்த வகையிலும் எங்கும் நடைபெறவில்லை. இப்படி பீதியை கலப்பவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சி, அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு சமமாக பார்க்கின்ற முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான பாதுகாப்பை வழங்குகின்ற பாதுகாப்பு மிக்க ஒரு மாநிலமாக தமிழகத்தை வைத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு எளிதில் சுலபமாக தீர்வை காண்பார்கள்.